हलो फ्रेंड्स वेट्रीन दिनसरी निकल इनकी एप्रल पद दिनमणि दि हिंदू तमिल हिंदू इंग्लिश मुख्यमान न्यूस पाकपर फर्स्ट तमिलना ஒளிர் பயிற்சி பட்டறை அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடங்கியும் வச்சுருக்கிறாங்க. அது எதற்காக? டிட்கோ மற்றும் டிஎன் ஸ்டார்ட் அப் மிஷன் சார்பில் புத்தாக்க நிறுவனங்களுக்கான ஒளிர் பயிற்சி பட்டறை தொழில்துறை செயலாளர் என் கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் அப்படின்னு நியூஸ் இருக்குது நமக்கு. டிட்கோ அப்படின்றது ஒரு தொழில்துறை பயிற்சி நிறுவனம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்றது ஒரு நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சியில் புத்தாக்க நிறுவனங்களுக்கான ஒளிர் பயிற்சி பட்டறை தொழில்துறை செயலாளர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார். தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைகளுக்கான திறன்மிகு மையம் டான்கேம் அப்படின்றதும், தமிழ்நாடு நுண்திறன் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையம் டான்சாம் உள்ளிட்ட மூன்று திறன்மிகு மையங்களை முதலமைச்சர் கடந்த வருஷம் திறந்து வச்சிருந்தார். இந்த நிறுவனங்களின் மூலமாக புத்தாக்க நிறுவனங்கள் இந்த திறன்மிகு மையங்களின் அதிநவீன வசதிகளை பயன்படுத்தி தமது தயாரிப்புகளை உகந்த விலையில் விரைவாக சந்தைப்படுத்துவதற்கு இந்த ஒளிர் நிகழ்வு ரொம்ப ஃபீசபிளான ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புத்தாக்கம் அப்படின்னா என்ன? புத்தாக்கம் என்பது இன்னோவேஷன் அப்படின்னு பேசுறது. ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய சூழல். நாடு முழுவதும் 5 டிரில்லியன் பொருளாதார இலக்கும் தமிழ்நாட்டின் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கையும் அடைவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இலக்கு வச்சு ஓடிட்டுருக்கிறாங்க. இந்த இலக்குகளுக்கு மிகுந்த அடிப்படையான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிப்புகள் தான். கண்டுபிடிப்புகளின் மூலமாகத்தான் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாகத்தான் ஒரு தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் அப்படின்றதான் இங்கே முக்கியமான ஒரு பேஸாக இருக்குது. அதை உருவாக்குவதற்கு ஒரு புத்தாக்க கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு களம், அதற்கான ஒரு சூழலை அமைத்து கொடுப்பது தான் தமிழ்நாடு அரசினுடைய இலக்காக அல்லது முக்கிய நோக்கமாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் கொஷினில் டைரெக்டாக இருக்கலாம், இல்லை மெயின்ஸ் கொஷினில் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்கான தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் குறித்து எழுதுக அப்படின்னு கொஷினாக கேட்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி April 18 உலக பாரம்பரிய தினமாக யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை செலிப்ரேட் பண்ணுறது யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அப்படின்ற அமைப்பு 1948 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகள், கல்வித்துறை சார்ந்த, அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த சில நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அதை எல்லா நாடுகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பதற்கான செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் April 18 உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடப்படுகின்றது. நெக்ஸ்ட், தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய அனைத்து நிகழ்வுகளும் சைகை மொழியில் வெளியிடப்படுவதற்கான ஒரு புதிய திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் சைகை மொழி தொகுப்பை ஒளிபரப்பு செய்யும் புதிய திட்டத்தை வந்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் வந்து தொடங்கியிருக்கிறாரு. இந்த சைகை மொழியில் ஒளிபரப்பு அப்படின்னா என்ன? சட்டசபை நடவடிக்கைகள் நீங்கள் பழைய நியூஸில் கவனிச்சிருக்க முடியும், டிடி பொதிகையில் இல்லை மற்ற பார்லிமெண்ட் சேனலில் அங்கே பேசப்படுற விவாதங்கள் அல் எல்லாமே வந்து சைடில் ஒருவர் வந்து காது கேளாதவர்களுக்கு அல்லது வாய் பேச முடியாதவர்களுக்கான ஒரு சைகை மொழியில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது உடல் ஊனமுற்றோர்களும் எளிதில் புரிந்து கொள்வதற்காக இந்த சைகை மொழி ஒளிபரப்பு அப்படின்றது பார்லிமெண்ட்ரி நியூஸ் சேனலில் நடந்துகிட்ருக்கு. இப்போ சட்டப்பேரவையிலையும் இதை தமிழ்நாடு மாநிலத்தில் தொடங்கி வைத்திருக்கிறாங்க. அதை முதலமைச்சர் தொடங்கினார் அப்படின்றது தான் நியூஸு. இது பெரும்பாலும் ப்ரிலிம்ஸ் கொஷினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை மெயின்ஸில் வரும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக வலுப்படுத்துதல் அல்லது சோஷியல் எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு பேசும்போதெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மென்ஷன் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும், மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற கண்டென்ட். நெக்ஸ்ட், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் பொன்னீலன் அப்படின்ற எழுத்தாளர் கரிசல் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரெண்டே விஷயம் தான் க்வெஸ்சனாக இருக்கும். ஒன்று புக்கோட நேம் கேட்பாங்க, இல்லைன்னா ஆத்தரோட நேம் கேட்பாங்க, இல்லை சாகித்ய அகாடமி விருது பெற்றதை பற்றி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அப்படின்னு வரும்பொழுது அந்த எழுத்தாளருடைய முன்னாடி அவர் எப்போவோ சாகித்ய அகாடமி வாங்கியதும் அல்லது இப்போதைய எழுத்து என்ன வெளியிட்டிருக்கிறாரு, அதை முதலமைச்சர் வெளியிட்டார், ஆளுநர் வெளியிட்டார், குடியரசுத் தலைவர், பிரதமர், இப்படி முக்கியமான தலைவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடும் பொழுது அது மிகுந்த முக்கியத்துவம் பெறும். எழுத்தாளர் பொன்னீலன் எழுதிய கரிசல் அப்படின்னு ஒரு புக்கை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் நியூஸ். அதை தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ கமெண்டில் உங்களுக்கு கரிசல் இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், உளுந்தூர்பேட்டையில் 2,300 கோடி ரூபாயில் காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். தைவான் நாட்டைச் சேர்ந்த பௌசன் நிறுவனம் காலனிகள் தயாரிப்பில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடன் 2,302 கோடி ரூபாய் முதலீட்டில் உளுந்தூர்பேட்டையில் தொழிற்சாலை அமைப்பதற்கும்
அதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான இலக்கியம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அந்த தைவான் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் பெயர் பௌசன், தைவான் நாட்டைச் சேர்ந்தது. இதெல்லாம் பிரிலிம்ஸ் குவஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எந்த நாட்டின் நிறுவனத்துடன் ₹2,300 கோடி மதிப்பீட்டில் உளுந்தூர்பேட்டையில் காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக அடுத்த 12 ஆண்டுகளில் இந்த முதலீட்டின் மூலமாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், கோயம்புத்தூர் அருகே உள்ள மதுக்கூர் என்ற பஞ்சாயத்து ஒன்றியத்திற்குட்பட்ட பிச்சனூர் அப்படின்ற ஒரு கிராமத்திற்கு தேசிய அளவில் சிறந்த பஞ்சாயத்திற்கான நல்ல ஆளுமை விருது வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின நிறைவு பெருவிழா கடந்த ஆண்டு முடிவுற்றதை ஒட்டி இந்த ஆண்டு April 24 கொண்டாடப்பட உள்ள தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்திற்காக சுதந்திர பெருவிழாவிற்கான பஞ்சாயத்து ராஜ் வாரம் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. April 17 முதல் 21 ஒரு வாரத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் எடுத்து வருகின்றது. இந்த நிகழ்வில் மத்திய அரசின் சிறந்த பஞ்சாயத்திற்கான விருதை நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிச்சனூர் அப்படின்ற வில்லேஜ் வாங்கியிருக்காங்க. இது பிரிலிம்ஸ் கொஸ்டின் டைரக்டாக இருக்கும். இதில் சின்ன பேக்ரவுண்ட் நாம் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, தேசிய அளவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 1992 72வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் April 24 உருவாக்கப்பட்டது. இந்த பஞ்சாயத்து ராஜ் அரசியலமைப்பு திருத்த சட்டம் உருவாக்கப்பட்ட தினம்தான் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்காக கடைசியாக 1988 அளிக்கப்பட்ட பரிந்துரை காட்கில் குழுவினுடைய பரிந்துரை. இந்தியாவில் இந்த 3வது அடுக்கு என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை உருவாக்குவதற்காக முதன் முதலில் அமைக்கப்பட்ட குழு எது, அவர் எந்த ஆண்டு பரிந்துரையை அரசுக்கு அளித்தார் அப்படின்றத கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம தினமணி பேப்பர் தி ஹிந்து, தமிழ், தி ஹிந்து, இங்கிலீஷில் இருந்த இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு டெலிகிராம் சேனலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்.